அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸ்ட்ராங்கான வசிய முறை வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப உதவியாக இருக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லான, ரொம்ப பழமையான ஒரு வசிய முறை இது. இந்த வசிய முறையை பயன்படுத்தி தோல்வி கண்டவங்களே கிடையாது, வெற்றி பெற்றவங்க தான் அதிகம். இந்த வசிய முறையை நீங்களும் பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. ஆண் பெண் வசிய முறைக்கு உகந்த ஒரு அற்புதமான முறை. பிரிந்த கணவன் மனைவி, லவ்வர்ஸு, பிரச்சனைகள், உங்களை விட்டு பிரிஞ்சு போன நபர், அது யாராக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் தனிப்பட்ட முறையில் யாராவது விரும்புகிறீங்களா, இந்த முறையை பயன்படுத்தலாம். இந்த முறையை பயன்படுத்தினா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இந்த முறையை பயன்படுத்துறதுக்கு வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆனால் டைமிங் ஒரே மாதிரியாக இருக்கணும். இது வந்து எரிக்கிற முறை. எரிக்கிற முறை எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. அந்த விதத்தில் இந்த வசிய முறையும் ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனாவால் வரையணும். நாங்கள் சொல்கிற மாதிரி வரைங்க. வரைஞ்சி முடித்தவொன்னே எரிக்கணும். நீங்கள் எந்த டைமில் எரிக்கிறீங்களோ அந்த டைமில் மறாநாள், அதுக்கு மறாநாள், அதாவது மூன்று இயந்திரங்கள் வரையணும். மூன்று இயந்திரங்களும் ஒரே நாளில் வரைஞ்சிக்கலாம். ஒயிட் கலர் பிளெயின் பேப்பரில் பிளாக் கலர் பேனாவால். ஒயிட் கலர் பேப்பர் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கனாக்கா சின்னதாக இருந்தால் போதும். 2 இன்ச்சு அகலம், ஒரு 4 அங்குலம் 4 இன்ச்சு லென்த் இருந்தால் கூட போதும். 2 இன்ச்சு அகலம், 4 இன்ச்சு லென்த்தில் ஒரு 3 பேப்பர் எடுத்துக்கோங்க. நாங்கள் சொல்கிற மாதிரி இயந்திரங்களை 3 நாட்கள் எரிக்கணும். 3 நாட்களுக்கு உண்டான இயந்திரத்தை ஒரே நாளில் ஒரே நேரத்தில் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். பெயர்கள் எந்த இடத்துல போடணும்னு நான் சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் விரும்பும் நபருடைய பெயர், அவங்க அம்மா பேர் போட்டால் போதும், உங்கள் பேர் போட வேண்டிய அவசியம் கிடையாது. எரிச்சி முடித்தவொன்னே சாம்பலை எங்கேயாவது தண்ணியில் போட்டலாம். தண்ணி இல்லாதவங்க ஒரு கப்பில் தண்ணியை ரொப்பி அதில் அந்த சாம்பலை போட்டு குளிர்விச்சு ஏதாவது ஒரு செடிக்கோ இல்லை கால் படாத இடமா பார்த்து ஊற்றி விட்டுடலாம். இப்போ இந்த இயந்திரத்தை வரைய எரிக்கிறீங்க இல்லையா, எந்த டைமில் எரிக்கிறீங்களோ அதே மாதிரி தான், அதே டைமில் தான் மறுநாளில் நீங்கள் எரிக்கணும். காலையில் 9 மணிக்கு எரிக்கிறீங்கனாக்கா மறுநாளும் காலையில் 9 மணிக்கு தான் எரிக்கணும். உங்கள் இஷ்டத்துக்கு நிறத்தை தேர்ந்தெடுத்து எரிக்கக்கூடாது, பலன் தராது. 12 மணினாக்கா 12 மணி, மதியம் 3 மணினாக்கா 3 மணி. இப்படி எந்த டைமில் நீங்கள் முதல் நாள் எரிக்கிறீங்களோ அதே டைமில் தான் மறுநாள், அதுக்கு மறுநாள், 3 நாட்கள் எரிக்கணும். இதை எழுத ஆரம்பிக்கும் போது இதனுடைய வேலையை காமிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப சக்தி வாய்ந்தது, அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு முறை, வசிய முறை இது. நீங்கள் எழுத ஆரம்பிக்கும் போது இதனுடைய வேலையை இது செய்ய ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு சக்தி இந்த வசிய முறைக்கு இருக்குது. பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. இப்போ ஸ்க்ரீனில் அந்த முறையை எப்படி எழுதணும், பேப்பரில் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். ஈஸியான மெத்தடு, கையாலேயே எழுதிடலாம். அப்படி முடியாதவங்க ஸ்க்ரீன்ஷாட் அடித்து கூட நீங்கள் பிரிண்ட் எடுத்து எரிக்கலாம். முடிஞ்சளவுக்கு உங்கள் கையாலேயே வரைங்க, 100% பலன் கிடைக்கும். ஸ்க்ரீன்ஷாட் ஜெராக்ஸ்லாம் தேவைப்படாது, அந்தளவுக்கு அவ்வளோ கஷ்டமான முறை கிடையாது. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த வசிய இயந்திரத்தை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெரிய நீளமான கோடு போட்டுக்கேன் பேப்பருக்கு நடுவில். அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு மேலேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே நிரப்பிண்டே வாங்க. அலீஃப் அலீஃப் அலீஃப், அதுக்கப்புறம் 6, அதுக்கப்புறம் மறுபடியும் அலீஃப் அலீஃப் அலீஃப், ஒன்று கிடையாது அலீஃப் அது, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 5. இப்படி மேலே இருக்கிற ரோலில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நெருப்பிண்டே வாங்க. அதுக்கப்புறம் கீழே 3 அலீஃப், ரைட்லேருந்து லெஃப்ட்டு 3 அலீஃப், அப்புறம் 2 பெரிய கேப் விடுங்க. அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் 7, அதுக்கப்புறம் அலீஃப் அலீஃப் அலீஃப், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான மெத்தடு, ஒரு நிமிஷம்தான் ஆகும். பேர் இந்த இடத்துல இருக்கும், அம்புக்குறி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் விரும்பும் நபருடைய பேர். பெண்ணாக இருந்தால் பெண் பேர் பின்தே அம்மா பேர், ஆணாக இருந்தால் ஆண் பேர் பின் அம்மா பேர் பொண்ணு. அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வான்னு போடுங்க. செஞ்சு முடித்தவொடனே ஒரு இயந்திரத்தை எரிஞ்சு நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் தண்ணியில் குளிர் வச்சுருங்க. இப்படி 3 நாள் பண்ணணும். டைம் ஒரே மாதிரியாக இருக்கணும். முயற்சி பண்ணி பாருங்கள், நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.